हेलो फ्रेंड्स वेलकम टू फूडी समयल इनके तार मरान तक्काली सापाड़ अदु कुकर वेच्चि रोम्ब सुलभमा एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम इदु सेय्यरदुक्कु ना ओरु बौल्ल ओरु कप अलवुक्कु बासमती अरिसि एडुत्तिरुक्केन बासमती अरिसि दा एडुक्कणुम किडयादु नम्म नार्मला सापाट्टुक्कु यूस पण्ण अरिसि कूड एडुत्तुक्कलाम अरिसिय नल्ला तण्णि विट्टु रेंडुल इरुन्दु मूणु तडवै नल्ला कलिंजि एडुत्तुक्कलाम तण्णिय वडिच्चिट्टु இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துடலாம். அரை மணி நேரம் ஊறின பிறகு ஒரு குக்கரில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வைக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 1 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 4 பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்திருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சுருங்கி வதங்குற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கோபுரமா மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 20 புதினா இலையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த வேண்டாம். சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நான் இந்த பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப்பிலிருந்து 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா 2 to 2.5 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுட்டு மூடி போட்டு மிதமான சூட்டில் வச்சு 2 விசில் விட்டுடுங்க. விசில் தானாக அடங்கினதும் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான தக்காளி சாப்பாடு சுலபமாக ரெடி ஆகிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.